YouTube நேயர்களுக்கு கவிதா டெய்லர் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கைலி எப்படி மூட்றதுன்னு சொல்லி தர போறேன். இப்போ இந்த கைலிக்கு வந்து நம்ம எப்பையும் தைக்கிற மாதிரி நம்ம தைக்க மாட்டோம். ரெண்டு சும்மா மத்ததெல்லாம் வந்து நம்ம இணைச்சு விட்டா போதும். இப்போ இந்த கைலில வந்து நம்ம ரெண்டு துணி இணைச்சிட்டு அத வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியாத அளவுக்கு மடிச்சு விரிச்சிருவோம். அப்ப ரெண்டு பக்கமே அவங்க கட்டிக்குவாங்க. இந்த சைடு மாத்தியும் கட்டிக்கிறலாம், இங்கிட்டும் மாத்தி கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படிதான் அந்த தையலே நம்ம போடணும். ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி கட்டி மாதிரி தான் அந்த இது வரும் உங்களுக்கு. இப்ப அதை எப்படி தைக்கலாம்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப நீங்க தைக்க முன்னாடி இத பாத்துருங்க. இந்த கார்னர்லாம் வந்து இந்த இந்த கார்னர் இப்ப நேரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்படி பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது நேரா இருக்கு எனக்கு. இப்ப இந்த சைட்லயும் அதே மாதிரி நேரா இருக்கான்னு பாத்துருங்க. இந்த பாருங்க, இதுவும் நேரா இருக்கு, நேராவே இருக்குது. கிராஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெண்ட் அடிக்கும். பெண்ட் அடிச்சதை வச்சு நீங்க வந்து வெட்டிடலாம். அந்த கொஞ்சம் அந்த சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைங்க. இப்ப அது பிறகு அதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு துணியும் வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும் கிராஸ் இருக்கிறதும். இந்த பாருங்க இந்த கட்டை வந்துச்சுன்னா இந்த பாருங்க இந்த கட்டத்தை வந்து இந்த கட்டை ரெண்டும் ஒண்ணு போல வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த கட்டை ரெண்டும் இந்த இடத்துல நம்ம தையல் வந்து தையல் அடிக்கிறப்பையும் இந்த இடத்துல சேமா இருக்கணும். இந்த கட்டமும் சேமா இருக்கணும். இப்படி நம்ம அடிச்சுட்டு இப்படி ரெண்டு பக்கம் பாக்குறப்ப ஒரே மாதிரி இணைச்ச மாதிரி தெரியக்கூடாது உங்களுக்கு. அதனால அந்த அந்த கட்டங்கள்லாம் கரெக்டா இருக்க மாதிரி நீங்க தச்சுட்டே வரணும். இப்ப அந்த இடத்துல இப்படி வச்சு வச்சு பாருங்க கரெக்டா வருதா. உங்களுக்கு கிராஸா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வராம போயிரும். அந்த மாதிரி கட்டம் வந்து சேமா வராம கிராஸா தெரியும். அது உங்க இப்ப நீங்க இப்படி வச்சு பாத்துட்டாவே தெரிஞ்சிடும் கட்டை கரெக்டா வருதுன்னா நேரா வெட்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பாருங்க இந்த ரெண்டு புள்ளி இந்த இந்த கட்டம் கரெக்டா வருது பாருங்க. அதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம வச்சு பாத்துறணும். இப்ப நமக்கு சமமா வருது. இப்ப வந்து நீங்க இந்த நேரா இந்த துணி ரெண்டும் கார்னரும் சமமா இருக்கிறத பாத்துட்டீங்க. இப்ப இதை செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாருங்களேன் இந்த ஒரு 1/4 இன்ச்சு இந்த துணியை இறக்கிக்கோங்க. அடி துணியை காட்டிலும் இந்த மே துணி வந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கீழே இறக்கி இருக்க மாதிரி வச்சு இந்த இடத்துல இந்த கரெக்டா இந்த இந்த பிரிண்ட் ரெண்டும் ஒண்ணு போல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இங்க ஊசி வச்சு குத்திக்கோங்க. குண்டூசி வச்சு அங்கனங்கன குத்திட்டீங்கன்னா பழகுறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பழகுறதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே குத்தாமே நீங்க அடிச்சு வரலாம். அது வரைக்கும் கொஞ்சம் குத்தி குத்தி பழகிக்கோங்க. இந்த பாருங்க இந்த ரெண்டு தையலும் இந்த துணியும் மே துணியும் இந்த அடி துணியும் இந்த கோடு ரெண்டு சமமா அப்படி வரணும். அப்பதான் அந்த இணைப்பே தெரியாம இருக்கும் உங்களுக்கு. கையில எல்லாம் இணைச்சதே தெரியக்கூடாது உங்களுக்கு. அதனாலதான் அந்த உங்களுக்கு தச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி தைக்கணுமே அது உங்களுக்கு சொல்லி தந்தாதானே தெரியும். அண்ணா அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பாத்துக்கோங்க இந்த கட்டம் கரெக்டா வருது பாருங்க. இத பாருங்க. இப்ப இதுல இருந்து இந்த இடத்துட்டு தையல் போடுங்க. எப்பயும் போல நீங்க ஒரு 1/4 இன்ச்சு இந்த மே துணில இருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி ஒரு தையல் போட்டுவாங்க. தையல் போடுறப்ப இலையாடிக்கோங்க. அடிக்கிறப்ப இந்த இதை கவனமா அடிச்சுக்கோங்க. இந்த கோடு ரெண்டும் ஒண்ணு போல இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்குங்க. எல்லா இடத்துலயும் இந்த கோடுகள் கரெக்டா வரணும். அப்படி ஈக்குவலா அந்த இடத்துல இருக்க மாதிரியே பாத்துக்கோங்க. இந்த கையில அடிக்கிறதுல முக்கியமா அதுதான் மெயின் உங்களுக்கு. நீங்க மாத்தி இது பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் அடித்துமே துணியை காட்டிலும் கொஞ்சம் அடித்துணி இறக்க மாதிரியே வைங்க. சேமா வச்சு அடிப்பாங்க அது மொக்கையா தெரியும் உங்களுக்கு. அப்படி இல்லாம நீங்க கொஞ்சம் இறக்கி வச்சு அடிச்சீங்கன்னாதான் அந்த தையல் வந்து நான் கொஞ்சம் நல்லா பிளாட்டா நான் பார்க்க அழகா இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப தின்னா தெரியாம இருக்கும். கோடு பாருங்க இந்த கோடு கரெக்டா வர மாதிரி பாத்துக்கோங்க. இதுகிட்ட வர்றப்ப கரெக்டா அந்த கார்னர் ரெண்டும் ஒட்டி இருக்க மாதிரி அந்த ஈக்குவலா முடியற மாதிரி நீங்க வச்சுக்கறணும். வச்சுட்டு இப்படி அடிச்சிடணும். இப்ப இலையாடிடணும். இலையாடிட்டு இந்த ஊசியெல்லாம் எடுத்துருங்க. இந்த பீஸரை வெட்டிட்டு இப்போ இத அப்படியே விரிச்சிடுங்க. இந்த இத அப்படியே விரிச்சிடுங்க. இந்த இத அப்படியே விரிச்சு இப்படி வெச்சுக்கோங்க. விரிச்சு வெச்சிட்டு இந்த துணியை சின்னதா அப்படி மடக்குங்க. உங்களுக்கு இந்த இந்த துணியை வந்து மே துணியை வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மடிச்சு அப்படியே இந்த இத இப்படி வெச்சறணும். வைக்கிறப்பையும் நம்ம இந்த கோடு பாருங்க, அந்த கோடுக்கு இந்த கீழே இருக்க கோடும் நம்ம வச்சிருக்க கோடும் கரெக்டா ஈக்குவலா வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. நேரா வரணும் உங்களுக்கு. இந்த இந்த ரெண்டு பிரிண்டும் பாத்துக்கோங்க, இந்த பிரிண்ட் ரெண்டும் சேமா வர்ற மாதிரி நம்ம அடிச்சிருக்கிறது தெரியாத அளவுக்கு பாத்து வரணும். காலிஞ்சு உள்ள விட்டுருங்க, இப்படி அடிச்சுட்டே வாங்க. காலிஞ்சு உள்ள விட்டுட்டு எல்லா கோடுகளும் ஈக்குவலா அந்த இடத்துட்டேவும் அதுக்கிட்டே வர்ற மாதிரி பார்த்துட்டு அடிங்க. மித்த இதுல நம்ம ஜாயின் பண்ணா போதும். இது நல்ல பக்கம் கெட்ட பக்கமா நம்ம ரெண்டு பக்கம் மாத்தி கட்டிக்கிறனாலதான் இந்த மாதிரி தையல். இது எங்க எங்க நம்ம இந்த ரெண்டு பக்கம் மாத்தி போடுவோம் பாருங்களேன், சில சட்டைகள்லாம் வரும் பாருங்க உங்களுக்கு. பசங்க சட்டையில எல்லாம் பார்த்தோம்னா கெட்ட பக்கத்துலயும் நம்ம திருப்பி போட்டுக்கிற மாதிரி வரும். நம்ம ஜாக்கெட்ல மட்டும்தான் நம்ம இப்படி எல்லாம் தைக்கிறோம். ஒரு பக்கம் போட்டா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி தைக்கவே முடியாது. அது திருப்பி பார்த்தோம்னா உங்களுக்கு மாதிரி அந்த பிசர்லாம் தெரியும். இந்த ஜாக்கெட்லாம் கூட போடுறாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுற மாதிரி. நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுட்டோம்னா உங்களுக்கு நல்ல பக்கத்துலயும் போட்டுக்கரலாம், கெட்ட பக்கம் திருப்பியும் நம்ம போட்டுக்கரலாம். அந்த சொட்டர்லாம் பாருங்களேன், ஒரு பக்கம் ஒரு கலர் இருக்கும், இன்னொரு பக்கம் வேற மாதிரி கலர் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தையல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாத்துக்கோங்க, இதை பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நாளை பின்னா உங்களுக்கு தைக்கிறப்ப இந்த தையல் வந்து தேவைப்படும். அதுக்காக தான் உங்களுக்கு இப்பயே சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். இருந்தே ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு வந்தாதான் நம்ம பெரிய இதுக்கு வர்றப்ப அந்த மாதிரி தையல்லாம் போட்டு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சொல்லித்தர ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையிலையும் உங்களுக்கு பெரிய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு இது இருக்கும். அதனால நீங்க கவனமா இதை நான் சொல்லித்தரது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. எல்லா வீடியோவும் பார்த்தாதான் உங்களுக்கு பெரிய ட்ரெஸ் வர்றப்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் சின்ன சின்னதா சொல்லி கொடுத்துட்டே வர்றேன். இதை அப்படியே உள்ள விட்டுட்டு இப்படி அடிக்கணும். இந்த பிசரை வந்து நல்லா அப்படி அரைய காலிஞ்சு உள்ள விட்டுட்டு நம்ம இந்த எந்த எந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டோமோ, இந்த இடத்துல படிமன் வச்சோமோ அதே அளவு படிமன் கீழே வரைக்கும் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்சம் பட்டையா ஒரு பக்கம் சிறுசா அப்படி வச்சிடாதீங்க. கரெக்டா வர்ற மாதிரி இந்த பட்டை வந்து ஈக்குவலா வர்ற மாதிரி நீங்க அடிச்சுட்டே வாங்க. அதே சமயம் இந்த கட்டத்தையும் அந்த கரெக்டா இந்த கட்டத்தோட பொருந்துற மாதிரி ஒட்டி வச்சிருங்க. அப்பதான் அந்த கையில அடிச்சதே பார்க்க அழகு இருக்கும். நீங்க ஏத்தி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது, கையிலே பார்க்கவே நல்லா இருக்காது. நீங்க இது கரெக்டா வரணும்னா நீங்க அந்த ரெண்டு பக்கம் பார்த்தோம் பாருங்க, கார்னர் ரெண்டும் அது வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த கிராஸா துணி இருந்துச்சுன்னா நான் நல்லா வெட்டிக்கிறணும். நான் முந்தியில சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி நம்ம சேமா வெட்டுறதுன்னு கரையோர ரெண்டையும் எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த துணி வந்து பெண்டடிக்காம வந்துச்சுன்னா உங்களுக்கு சேமா இருக்கிறது வெட்டிடலாம், அழகா வெட்டலாம். நீங்க அந்த மாதிரி செக் பண்ணி முதையே கரையோரத்தை அந்த சேமா வெட்டுற வர மாதிரி பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அடிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு இந்த கோடுகள்லாம் கரெக்டா வரும். இல்லைன்னா முன்ன பின்ன போயிடும் உங்களுக்கு. அதனால அதை ரொம்ப அதை பாத்துக்கோங்க, நல்லா பாத்துட்டு அந்த முந்தி அடிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க, அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சேமா எப்படி வெட்டுறதுன்னு. நல்லா சொல்லி கொடுத்தேன், அந்த இதை பாத்துருங்க. அவ்வளவுதான், இந்த பீசரை வெட்டி விட்டுருங்க. இந்த பீசரை வச்சோடனே எப்படி வெட்டிருங்க இப்ப பாருங்க. எல்லா கோடுகளும் கரெக்டா அந்த இதுக்கு நேராவே வந்திருக்கு பாருங்க. எல்லா கட்டமும் இதுலயும் அந்த சைடும் பாருங்க. இப்ப நம்ம இங்கிட்டும் கட்டிக்கரலாம், இந்த சைடும் கட்டிக்கரலாம். அப்ப உங்களுக்கு இங்கிட்டும் எந்த பிசுருமே இல்லாம இருக்கு பாருங்களே. கட்டங்கள்லாம் கரெக்டா வந்திருக்கு பாருங்க. இப்படித்தான் வரணும் உங்களுக்கு கட்டங்கள்லாம். பாத்துக்கோங்க, சமமா அந்த இதுல பூரா நேரா வரணும். இப்படித்தான் நீங்க கையில அடிக்கணும். இப்ப நம்ம கையில அடிக்க சொல்லி கொடுத்துட்டேன் நேயர்களே. நன்றி நேயர்களே, நாளைக்கு வேற வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.